ஸோ அரவிந்த் வருண் சக்கரவர்த்தி தி அதர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வந்து அவர் தான் பெட்டர் ஆஃப் த டூ ஆர் திடீர்னு போட்டுருக்காரு சில மேட்சஸில். பட் நம்ம எல்லாருக்குமே இன்க்ளூசிவ் சிஎஸ்கே போலர்ஸ் ஒரு சின்ன வியாதி இருக்குது, ஆறாவது பால் அப்படி தூக்கி போட்டு ஒரு ஸ்டைலாக வேடிக்கை பார்க்குறாங்க, அதில் ஃப்ரண்ட் ஃபுட்டில் 6-4 கண்டிப்பாக போகுது. நேற்று வருண் அதை பண்ணார் பார்த்தீங்கன்னா திடீர்னு அனாலிசிஸ் டெமாலிஷ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி பிசாராக நடக்குது இல்லை, யூ திங்க் இட்ஸ் ஒன்லி ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த மேட்ச் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் மைண்ட் செட் எப்படி? இல்லை, மைண்ட் செட்டோட நம்ம சிஎஸ்கேயோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். அது ஒரு இது ஐ கேன் கம்பேர் திஸ் வித் 96 ஸ்ரீலங்கன் டீமோட வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் ரனாதுங்கா டீம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் நம்பர் 9 வரைக்கும் 10 வரைக்கும் அப்படியே வரும். அதே மாதிரி இல்லை, ஒரு ரைட் ஹேண்டர் அவுட் ஆனால் ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனால் லெஃப்ட் ஹேண்டர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ ஸ்பின்னர்ஸ் எல்லாம் செட்டில் டவுன் பண்ணவே முடியல. நேற்று கல்கட்டாவில் மேட்ச் நடந்துச்சா சென்னையில் மேட்ச் நடந்துச்சான்னு தெரியல, ஒரு பர்பிள் டிஷர்ட் கூட தெரியல. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்னை நடக்கும்போது ஒரே ஒரு ஸ்டாண்டில் ஒரு 10 பேர் மட்டும் ஆப்போனன் டீமில் ஃப்ளாக் ஆட்டிட்டு இருப்பாங்க. நேற்று கேகேஆர் அப்படி ஆட்டிட்டு நேற்று ஒரு அந்த ஏசி பாக்ஸில் ஒருத்தர் வந்து மஞ்சள் போட்டு குச்சிக்கிறார், கிட்ட போய் பார்த்தா ஷாருக் கான் அது, அவரும் சிஎஸ்கே இருக்கு. இல்லை ஆனாலும் ரொம்ப அக்கறம் போகுது. கேகேஆர் விளாடுறவங்களா எவ்வளோ தான் ஹோம் டீம்னு வந்து ஆடுறான் ஃபுல்லாக எல்லோ. நான் பார்த்தோன்னு பயந்து ரவிசாஸ்திரிலாம் நீங்கள் சொன்னபடி ஜெலுசில் இதெல்லாம் நிறைய எடுத்துருக்கேன். ஷாருக் கான் குட்டிக்காரன் எல்லாம் சேர்த்து வச்சு செய்யறான்னு நினைக்கிறேன்.